ஓய்வு பெற்ற இந்திய ஹாக்கி அணியின் கோல்கீப்பர் ஸ்ரீஜேஷ் இந்திய இளையோர் ஹாக்கி அணியின் புதிய தலைமை பயிற்சியாளராக நியமிக்கப்பட்டுள்ளார். வெண்கல பதக்கம் வென்றதுடன் ஓய்வை அறிவித்த அடுத்த நாளே அவருக்கு இந்த தலைமை பொறுப்பு தேடி வருகின்றது என்றார். அவர் எத்தனை எத்தனை போராட்டங்களை கடந்து வந்திருப்பார், அவர் தன் விளையாட்டின் மேல் வைத்திருந்த காதல் பற்றி விளக்குகிறது இந்த செய்தி தொகுப்பு. கிரிக்கெட் போட்டிக்கு எப்படி ராகுல் டிராவிட் தடுப்பு சுவரோ, அதேபோல ஹாக்கி போட்டிக்கு தடுப்பு சுவர் ஸ்ரீஜேஷ் தான் என்றால் அது மிகையாகாது. 36 வயதான ஸ்ரீஜேஷ் கேரள மாநிலம் கொச்சியின் புறநகர் பகுதியான கீழக்கம்பளத்தில் பிறந்தார். விவசாய குடும்பத்தை சேர்ந்த அவருக்கு அவரது தந்தை வீட்டில் உள்ள பசுமாட்டை விற்று ஹாக்கி போட்டிக்கான உபகரணங்கள் வாங்கி தந்தது அவரது வாழ்க்கையில் ஆரம்ப கால விளையாட்டை தூண்டியது. தொடக்க காலத்தில் தன்னுடைய மொழி மற்றும் உடை சார்ந்த கிண்டல்களை எதிர்கொண்ட ஸ்ரீஜேஷ் சற்றும் மனம் தளராமல் தனது விடாமுயற்சியால் உயர்ந்து திருவனந்தபுரத்தில் உள்ள விளையாட்டுப் பள்ளியில் பயின்றார். அங்கு அவர் கோல்கீப்பிங் செய்ய அவரது பயிற்சியாளர் பரிந்துரைக்க அதுவே அவரது வாழ்வில் பெரும் திருப்புமுனையாக அமைந்தது. தனது ஹாக்கி பயணத்தில் ஹிந்தி தெரியாதது உட்பட பல சவால்களை எதிர்கொண்ட அவர் ஒரு கோல்கீப்பராக தன்னை மேலும் மேலும் உயர்த்தி கொண்டே சென்றார். இதனால் இந்திய அணியில் தவிர்க்க முடியாத வீரராக வலம் வந்தார். 2021 மற்றும் 22 ஆண்டுகளில் சர்வதேச ஹாக்கி கூட்டமைப்பு இவரை சிறந்த கோல்கீப்பராக தேர்வு செய்தது. மேலும் 2017 ஆண்டு இவருக்கு பத்மஸ்ரீ விருதும் 2021 ஆண்டு கேல் ரத்னா விருதும் வழங்கி கௌரவிக்கப்பட்டது. மேலும் உலக விளையாட்டு தடகள வீரருக்கான விருதையும் வென்றார். இவரின் அனுபவமும் வழிகாட்டுதலும் அணிக்கு சிறந்த பங்களிப்பை அளிக்க உதவியது. குறிப்பாக நடப்பு ஒலிம்பிக் போட்டியில் காலிறுதி ஆட்டத்தில் பிரிட்டன் அணிக்கு எதிராக 15 ஷாட்களில் 13 ஷாட்டை தடுத்து அணியை அரையிறுதி போட்டிக்கு அழைத்து சென்றார். கடந்த 2016 ஆண்டு முதல் இந்திய ஹாக்கி அணியின் கேப்டன் பொறுப்பை ஏற்று ரியோ ஒலிம்பிக்கில் இவரது தலைமையில் இந்திய அணி காலிறுதி போட்டிக்கு முன்னேறியது. அடுத்த சில ஆண்டுகளில் கேப்டன் பதவியிலிருந்து விலகி ஒரு வீரராக செயல்பட்டார். மேலும் கடந்த 2021 ஆண்டு டோக்கியோ ஒலிம்பிக்கில் இந்திய அணி வெண்கல பதக்கம் வெல்ல முக்கிய காரணமாக இருந்தார். காமன்வெல்த், ஆசிய விளையாட்டு, ஆசிய சாம்பியன்ஷிப் டிராஃபி என பல தொடர்களில் பதக்கம் வென்ற இவர் தன்னுடைய 20 ஆண்டுகால பயணத்திற்கு ஓய்வு அளிக்கும் வகையில் ஒலிம்பிக் தொடரில் வெண்கல பதக்கத்துடன் விடை பெற்றார். சர்வதேச ஹாக்கி போட்டியிலிருந்து ஓய்வு பெற்றாலும் இந்திய இளையோர் ஹாக்கி அணிக்கான பயிற்சியாளராக நியமிக்கப்பட்டுள்ள அவரிடம் ஹாக்கி சொல்கிறது, நீ என்னை கைவிட்டாலும் நான் உன்னை கைவிடுவதாய் இல்லை.